Peppers Entertainment Television. Turn on the heat. Hello viewers, vanakkam and welcome to Nalam Kaka. Health is wealth. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பரபரப்பாக நம்ம சுற்றினாலும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நம்ம எப்போவுமே பாதுகாக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய ஹெல்த்தை எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கலாம், நமக்கு எந்த மாதிரியான ஆபத்துகள்லாம் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு வண்டர்ஃபுல் இன்சைட் கிடைக்க போகுது. பாசிட்டிவ் ஹோமியோபதியிலிருந்து டாக்டர் நித்யா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன? இன்ஃபர்டிலிட்டி, பேசிக்கா குழந்தையின்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது வந்து எந்த மாதிரியான கப்பிள்ஸ்க்கு இருக்கு, ரொம்ப அதிகமா ஏன் அந்த மாதிரி வருது அப்படிங்கறத நம்ம டீடைல்டா இன்னைக்கு பார்க்க போறோம். பேசிக்கா நமக்கு இன்ஃபர்டிலிட்டினா என்ன அப்படிங்கறத முதல் தெரிஞ்சுக்கணும். குழந்தையின்மை அப்படிங்கறது எப்போ நம்ம குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு வேர்டையே நம்ம சொல்லலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜஸ்ட் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு 1 இயர் பீரியட் வரைக்கும் நார்மல் ஃபேமிலி லைஃப்ல இருந்து இஃப் த ஃபீமேல் இஸ் நாட் ஏபிள் டு கன்சீவ், அவங்க ப்ரெக்னென்ட் ஆகலை, கருத்தரிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அப்போதான் வந்து அதை குழந்தையின்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். நார்மல் ஃபேமிலி லைஃப்ல அவங்க இருக்கணும், அப்போதான் அப்படியும் 1 இயர்க்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் வந்து குழந்தையின்மைன்னு நம்ம சொல்லலாம். குழந்தையின்மைக்கு வந்துட்டு வரக்கூடிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1/3 வந்து மேல் காசஸ், அதாவது ஆண்கள்கிட்டையும், ஒரு ரிமைனிங் 1/3 வந்து பெண்கள்கிட்டையும். அது தவிர இருக்கக்கூடிய காசஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற என்வாயர்மெண்ட், அவங்களோட ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் டென்ஷன், அவங்களோட என்வாயர்மெண்ட் அண்ட் த சொசைட்டி இல்ல காஸ் ஃபார் தட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு நைட் லைஃப் வந்து ரொம்பவே ஆக்டிவ் ஆயிடுச்சு இல்லையா. மார்னிங் காலையில எழுந்தோம், வேலைக்கு போனோம், வந்தோம், அப்புறம் டின்னர் சாப்பிட்டோம், படுத்தோம் அப்படின்னு இல்லாம ஈவினிங்க்கு மேலதான் அவங்களுக்கு வேலையே ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது? எஸ் ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும் போதுன்னா தேர்ட் காசஸ் எடுக்கிறோம், அதாவது சொசைட்டி எந்த அளவுக்கு இன்ஃபர்டிலிட்டியில் இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, ஜஸ்ட் அவங்களோட ஒர்க் ப்ரெஷர், எய்தர் மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேருமே இப்போ நவ டேஸ் ஒர்க்கிங் தான். ஒர்க்கிங் அப்படிங்கிறப்போ எந்த மாதிரியான ஒர்க், இப்போ நைட் சொன்னீங்க இல்லையா, நைட் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க, ரெகுலராகவே வந்து நைட் டியூட்டிஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னா நைட்டில் தூங்குற அளவுக்கு வி கான்ட் ஸ்லீப் அட் த டே டைம். நம்மளோட ஒர்க் அது ரிமைனிங் ஒர்க்ஸை வந்து டே டைமில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் செலக்டட் த நைட் ஷிஃப்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது அந்த மாதிரி நைட்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க, அகெயின் டே டைம்லேயும் ஒர்க் பண்ணுறாங்கன்னா டோட்டலி அவங்களோட பாடி வில் கெட் டயர்ட் ஈஸிலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஈவன் அதுக்கப்புறம் அவங்களால வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அவங்களோட பர்சனல் லைஃப்பில் தே ஆர் நாட் ஏபிள் டு, தே ஆர் நாட், அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களோட பாடி இஸ் நாட் கோஆப்ரேட் வித் தென். ஓகே, அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு நார்மல் ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அலாங் வித் தட் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டிலேடா, அதாவது என்னைக்காவது ஒரு லொக்கேஷனல் ஃபேமிலி லைஃப் வில் எண்ட் அப் இன் த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது தவிர நிறைய ஜஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு பேக் பெயின் இருக்கும், ஜஸ்ட் ஜாயின்ட் பெயின்ஸ் இருக்கும், நெக் பெயின் இருக்கும், அலாங் வித் தட் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒர்க் பண்ணுறதுனால மட்டும் இல்லை, ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் சொல்ல முடியாது, ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும், அதாவது நார்மல் ஜாயின்ட் ஃபேமிலி அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இல்லை செப்பரேட்டட் ஃபேமிலினாலுமே ஜஸ்ட் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை வந்து எல்லாத்தையும் வந்து ஈஸியாக எடுத்துக்காமல் ஒரு சிலர் ஃபீமேல்ஸ் ஆர் மேல்ஸ் வில் டேக் ஆஸ் அ ஓன் நம்மளோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இதுதான், இதை முடிச்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் ஸ்டெப் ஆஃப் லைஃப்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராங் தாட்ஸில் இருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம், ஒரு சிலருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு வாங்கணும், இல்லைனா என்னோட ஃபேமிலியே செட் பண்ணணும், இல்லைனா என்னோட கூட அதாவது சிஸ்டர் பிரதர்ஸ்க்கு மேரேஜ்லாம் முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்ஸ் அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு அலாங் வித் தட் அதுலேயே வந்து அவங்கள முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வி கோ ஃபார் அவர் ஃபேமிலி அப்படிங்கிறப்போ அவங்க அதெல்லாம் முடிக்கும் போது தே வில் இன் 40 அரவுண்ட், அப்போது இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிகாஸ் கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்றைக்குமே நமக்கு லைஃப்பில் இருக்கும், நம்ம அதை வந்து நம்மளோட குழந்தைக்காக அப்படிங்கிறது அதை நம்ம தள்ளி போடுறோம் அப்படின்னா தட் இஸ் நாட் ரைட். Either whatever it may be, situations or family life, just we have to complete our family work first, then we go for a remaining thing. அப்படின்னு சொல்லலாம். And இப்போ நீங்க வயது பத்தி சொல்லும் பொழுது, for women especially, 30க்கு முன்பு இந்த குழந்தைகள் பெற்றுக்கொள்வது அதெல்லாம் முடிச்சுட்டா கொஞ்சம் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மியா இருக்கும், இல்ல 30க்கு மேல போச்சுன்னா கன்சீவ் ஆகிறதே ஒரு டிஃபிகல்ட்டி சொல்றாங்க. அதை பத்தி ஆக்சுவலி இப்போ நம்ம ஃபீமேல் காசஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபீமேல் காசஸ்னாலே வந்துட்டு நீங்க இப்போ ஏஜ் சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் ஏஜ் வந்து எப்படின்னா
30 வயசுக்கு முன்னாடி குழந்தை பெறுவது அப்படிங்கிறது ஒரு ஆப்டிமல் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பேபி ஃபார் ஆப்டிமல் ஏஜ் பிஃபோர் 30 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜஸ்ட் செகண்ட் பேபி அப்படின்னு நம்ம போகும்போது அபவ் 30 தானே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு இருக்கும். முன்னாடிலாம் வந்துட்டு அரௌண்ட் 18 இயர்ஸில் மேரேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ தே வில் கம்ப்ளீட் த ஃபேமிலி லைஃப் வித் இன் 30 இயர்ஸ். இப்போ நவ டேஸ் அந்த மாதிரி இல்லை. மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஸ்டடிங் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஒர்க்கிங். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் டு செட்டில் இன் மை லைஃப் தென் ஐ காட் மேரிட் அப்படிங்கிற மாதிரி ஆகும். அப்போ அரௌண்ட் 22 மினிமம் ஒரு 22-23 ஆனால் தான் மேரேஜ் பற்றி பேச வரும் இல்லையா. அப்போ 25 மேரேஜ் ஆகுதுன்னா ஆஃப்டர் தட் தே மே கெட் அ ஒன் பேபி ஃபர்ஸ்ட் பேபி பிஃபோர் 30. அதாவது 30 வயதுக்கு முன்னாடி பெண்கள் ஃபர்ஸ்ட் பேபியை எடுத்து பெற்றுக்கொள்றது ரொம்பவே ஆப்டிமல் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் 30 அதாவது 30 மேலே போகுது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு கருத்தரிக்கும் வந்து எலாபரேட் ஆகிறது கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும். அலாங் வித் நார்மல் டெலிவரிஸ்க்கெல்லாம் அது டிஸ்டர்பன்ஸஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா குழந்தைக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஃபிசிக்கல் அதாவது ட்ராஃபிசம் சொல்லுவோம்ல, டுவார்ஃபிசம் சொல்லுவோம், அதாவது ஷார்ட் பேபிஸ் ரொம்ப ஹைட் எல்லாம் இல்லாமல் ரொம்ப குட்டையான மனிதர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி டுவார்ஃபிசம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கன்ஜெனிட்டல் டிசார்டர்ஸ் பிறப்பு குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால அதுக்காக 30 மேலே பொறுக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. 30 மேலே போகிற ஃபர்ஸ்ட் பேபிஸ்க்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஜஸ்ட் அதனால மினிமம் ஃபர்ஸ்ட் பேபியாவது பிஃபோர் 30 கம்ப்ளீட் பண்ணுறது நல்லது. இஃப் இட் இஸ் செகண்ட் பேபி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்னென்னா ஜஸ்ட் எல்லா டெஸ்ட்ஸும் முன்னாடிலாம் ஒரு அவேர்னஸ் இருக்காது அவங்களுக்கு. ஓகே கன்சீவ் ஆனோ குழந்தை பெற்றோம் எபோ டில் 40 இயர்ஸ் வரைக்கும் தே வில் கன்சீவ் அண்ட் கெட் அ பேபி. அரௌண்ட் ஒரு வீட்டில் ஒரு குறைஞ்சது ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது இல்லையா. ஒரு ஒரு வீட்டுக்கும் 1 or 2 அப்படின்னு நம்ம செலக்டடாக நம்ம பண்ணுறப்போ we should take care more, இல்ல அவங்களோட ஃபுல் கேரையும் நம்ம அவங்களோட ஃபிசிக் பாடி அவங்களோட மைண்ட் இன்டெலெக்சுவல் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஓகே இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க மேம். வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யார் பேசுறீங்க? என் பேரு சிந்து. ஓகே சிந்து, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் தண்டையார்பேட்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? எனக்கு ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. ஆக்சுவலா நான் வந்து எனக்கு வந்து 1 year பேபி பாய் பேபி இருக்கா. இப்ப அவன் வந்து ஒரு 9 months வந்து நான் இன்னொரு பேபி கன்சீவ் ஆயிட்டேன் நானு. அதனால இப்ப வந்து எதனா ப்ராப்ளம் இருக்குமா அந்த செகண்ட் பேபிக்கு? இப்போ நீங்க கன்சீவா இருக்கீங்களா இப்போ? ஆமா இப்ப நான் 5 months கன்சீவா இருக்கேன். என் பையனுக்கு இப்பதான் 1 year கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே ஓகே ஓகே. லாஸ்ட் வீக் அதாவது 1 week தான் ஆகுது அவனுக்கு 1 year ஆகி. ஓகே ஃபர்ஸ்ட் பேபி நார்மல் டெலிவரியா சீரியனாமா? நார்மல் டாக்டர். ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நார்மலி ஃபர்ஸ்ட் பேபிக்கு ரொம்ப அவசரப்பட்டேன் நான். ஒரு 5 months வந்து என்னால சுத்தமா கீழே கூட உட்காரவே முடியல. அடிப்பயல் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஃபீல் வேற வச்சிருச்சு அங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என்னால ரொம்ப எல்லாருமே சிசிரியன் என்னோட சிசிரியன்ல அப்போ அந்த டைம் தான் பேபி பிறந்துச்சு. இப்ப வந்து நீங்க 5 months கன்சீவா இருக்கீங்க இல்லையா? ஆமா இப்ப ஓகே. ஆக்சுவலி இஃப் இட் இன் கேஸ் நமக்கு வந்து ஒரு 2 months இல்ல 60 days அப்படின்னா வி ஹாவ் டு திங்க் இட் ஆஃப். இல்ல நீங்க இப்ப 5 months பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படிங்கறப்போ டில் டெலிவரி வரைக்கும் அந்த பேபி எந்த அளவுக்கு பத்திரமா கொண்டுட்டு போகணும் அப்படின்னு தான் நினைக்கணும். நீங்க உங்களுக்கு வாமிட்டிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்காமா கம்ப்ளைண்ட்ஸ்? ஆஹா இல்ல வாமிட்டிங். ஆக்சுவலா என்னோட டவுட் வந்து என்னன்னா இப்ப அந்த செகண்ட் பேபி சீக்கிரமா நின்றுச்சு இல்ல, அதனால அந்த பேபிக்கு எதனா அதிகமா எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூசஸ் எல்லாம் அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா எடுத்துக்கோங்க. உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க பாத்துக்கணும். இப்போ இந்த 5 months பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க எந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த பேபி வில் கெட் அ நியூட்ரிஷன் ஃப்ரம் யுவர் பாடி அண்ட் வில் க்ரோ நார்மலி. அலாங் வித் தட் குழந்தை வந்து உங்களுக்கு உங்களோட நியூட்ரிஷன் எடுத்துக்குது அப்படிங்கிறப்போ நீங்க ரொம்ப வீக் ஆவீங்க, டல் ஆவீங்க. அதை காம்பன்சேட் பண்றதுக்கு யூ ஹாவ் டு டேக் மோர் ஃபுட், தட் இஸ் மோர் நியூட்ரிஷனல் டயட். கொஞ்சம் நிறைய ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இல்ல மோஸ்ட் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி இந்த காரணத்தினால அதாவது
நைன் மந்த்ஸ்க்குள்ளார ப்ரெக்னென்ட் ஆனதுனால டிஃபெக்ட்ஸ் வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர், ஓகேங்களா? வேற ஏதாவது டிஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஜஸ்ட் இன்கேஸ் அந்த மாதிரி இருந்தாலும் அதை நீங்கள் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை பற்றி நினைக்க வேண்டாம், இல்லை எனக்கு டிஃபெக்ட்ஸ் வரும் பேபிக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சொல்லுங்க சந்தியா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ மேம் கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு இரண்டு ஆபரேட் பண்ணிருக்காங்க. ஓகே. ஒரே ஒரு பேபி இருக்கு. சரிங்கம்மா. 9 வயசு ஆகுது. நெக்ஸ்ட் பேபி கன்சீவ் ஆனா ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? ஹெர்னியா, அம்பிலிகல் ஹெர்னியாவா இல்ல இன்குவைனல் ஹெர்னியாவா? சைடுலயா இல்ல சென்ட்ரல்லயா? சென்ட்ரல்ல. எனக்கு இழுத்து வச்சு தொப்பலையே கட் பண்ணிட்டு இழுத்து வச்சு லைஃப் லைன்ல ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா உங்களுடைய ஏஜ் என்னமா? 32. நீங்க கொஞ்சம் யோசிச்சு செய்யறது ரொம்ப அவசியமா. எனக்கு பிளஸ் அம்பிலிக்கல் ஹெர்னியா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க யோசிச்சுட்டு டிசைட் பண்ணிட்டு யூ கேன் டிசைட் இட் ஆஃப். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஜஸ்ட் இன்ஃபர்டிலிட்டி மேல் அண்ட் ஃபீமேல் காசஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபீமேல் காசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இரெகுலர் மென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இரெகுலர் மென்சஸ்னா எதனால வருது அப்படின்னா பிசிஓடி அப்படிங்கிற ஒரு மெயின் காஸ். நமக்கு தெரிஞ்ச ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பிசிஓடினா என்ன அப்படின்னா ஜஸ்ட் பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். அது என்ன மாதிரி என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், எதனால வருது? நமக்கு யூட்ரஸோட அதாவது கர்ப்பப்பையோட ரெண்டு சைட்லேயும் கருமுட்டை பைகள் இருக்கும், ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் ரெண்டு சைட்லேயுமே. அந்த கருமுட்டை பைகளில் வரக்கூடிய ஃபாலிக்கல்ஸ் அதாவது எக்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இன்ஸ்டெட் ஆஃப் எக்குக்கு பதிலாக ஒரு சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆகிடும். அதாவது தட் இஸ் ஃபாலிக்கல்ஸுக்கு பதிலாக ஒரு சிஸ்ட் மாதிரியான ஒரு நீர்க்கட்டிகள். அந்த நீர்க்கட்டிகள் என்ன ஆகும்னா தட் ஃபாலிக்கல்ஸ் நல்லா க்ரோ ஆக விடாமல் அது மெச்சூர்ட் ஆகி பர்ஸ்ட் ஆகி உள்ளேருந்து எக் ரிலீஸ் ஆக விடாமலும் தடுக்கும். அதனால வந்து நமக்கு இர்ரெகுலர் மென்சஸும் வரும். இன்னொரு விஷயம், ஃபாலிக்கல்ஸ் எக் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறப்போ அதனால ஒரு இன்ஃபர்டிலிட்டியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி பிசிஓடி வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறோன்னா பிசிஓடி இருக்கிற எல்லாருக்குமே வந்து குழந்தை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. பிசிஓடியை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறைய இருக்குது. இப்போது இருக்கிற காலத்தில் அரௌண்ட் 50% ஆஃப் ஃபீமேல்ஸ்க்கு இந்த மாதிரி பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதுக்காக வந்து எல்லாருக்குமே குழந்தை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஜஸ்ட் இது வந்து என்ன சொல்கிறது ரிவர்சபிள் டிசீஸ் அப்படின்னே சொல்ல முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரியான இருக்கக்கூடிய நீர்க்கட்டி அதனால் வரக்கூடிய தொந்தரவுகளை நம்மளால் சரி பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்து அது மூலமாக ஜஸ்ட் கன்சீவ் ஆக வைக்கிறதுக்கு நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகே மேம், இப்போ மெயின்லி பிசிஓடி அப்படின்னு சொல்லும்போது இந்த மென்சுரல் சைக்கிள் வந்து ப்ராப்பராக இருக்காது, தட் இஸ் த மெயின் சிம்டம். பட் சில பேருக்கு மென்சுரல் சைக்கிள் வந்து பிசிஓடி இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. நிறைய ஸ்கேன்லாம் எடுத்து பார்ப்பாங்க, டெஸ்ட்லாம் எடுத்து பார்ப்பாங்க, பட் தேர் இஸ் நோ பிசிஓடி, பட் ஸ்டில் அந்த ஒரு இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு. இதுக்கான காரணம் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு. பிசிஓடி இல்லை ஆனாலும் எனக்கு இர்ரெகுலாரிட்டி இருக்குன்னா ஹார்மோனல் டிசார்டர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஹார்மோனல் டிசார்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம பாடியில் அதாவது மென்ஸ்ட்ரல் சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் நம்ம ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் டெஸ்டோஸ்ட்ரான்ஸ் அதோட லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு சிலருக்கு டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் அவ்வளோ, தட் இஸ் மேல் ஹார்மோன்ஸ், மேல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் தான் டெஸ்டோஸ்டிரான் சொல்கிறோம். அது எல்லா ஃபீமேல்ஸுக்குமே இருக்கும், ஆனால் அதோட லெவல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால ஜஸ்ட் தே ஆர் கன்சிடர்ட் டு பி எ ஃபீமேல். அதோட லெவல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தே ஆர் கன்சிடர்ட் டு பி எ மேல். ஓகே, அப்போது கம்மியாக இருக்கக்கூடிய அந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் அதனுடைய அளவில் ரொம்ப அதிகமாகிறதுனாலையும் இந்த பிசிஓடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இன்னும் சிலருக்கு என்ன ஆகுனா ப்ரொலாக்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, தட் இஸ் பால் சுருக்கக்கூடிய ஹார்மோன், பால் சுருக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு ஹார்மோன். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அதனுடைய ஹார்மோனுடைய அளவு அதிகமாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த பிரஸ்ட் ஃபீடிங்னால. அந்த ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறப்போ நமக்கு பிரஸ்ட் மில்க்ஸ் அந்த மாதிரி செக்ரீஷன்ஸ் இருக்கும், அதுவும் வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக ரெகுலர் மென்சஸ் வர்றதுக்கு
டிலே பண்றதுக்கும் இல்ல இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கும் ஒரு காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே மேம், இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் சீதா பேசுறேன். சொல்லுங்க சீதா, எங்க இருந்து ஃபோன் பண்றீங்க? நான் திருச்சில இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே, மேம் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு வந்து இப்ப ட்வின்ஸ் பேபி பாத்துக்கோங்க, ரெண்டு கேர்ள். ஓகே, என்ன ஏஜ்மா? எனக்கா மேம், குழந்தைங்களுக்கு? குழந்தைங்களுக்கு 3 இயர்ஸ் மேம். ஓகே, நவ யூ ஆர் பிளானிங் ஃபார் அ நெக்ஸ்ட் ரைட்? இல்ல மேம். சொல்லுங்கம்மா. இப்ப என்ன ப்ராப்ளம்னா, இப்ப அடுத்த குழந்தை நம்ம திருப்பி ட்வின்ஸா இருக்குமா? இல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மிமா. பைபிள் வேண்டாம். ஜஸ்ட் அது வந்து என்ன சொல்லலாம், ஒரு 20% அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிமைனிங் 80% கண்டிப்பா அந்த மாதிரி இருக்காது. பைபிள் வேண்டாம் நீங்க. ஓகே மேம், அதை கேட்டதும் கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அண்ட் இப்போ இந்த ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து எப்படி, அது ஹெரிடிட்டரியா வரக்கூடிய விஷயமா இல்ல அதுக்கு சயின்டிபிக்கா என்ன ரீசன் இருக்கு? ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகுது, ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா முன்னாடி நமக்கு தெரிஞ்சது ஒரு ஃபேமிலி ரிலேட்டட் திங்ஸ். அதாவது இந்த ஃபேமிலியில ட்வின் பிரெக்னன்சி அப்படிங்கிறது ஒரு காமன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாட்டிக்கு இருக்கும், நம்ம அம்மாவுக்கு இருக்கும், நமக்கும் இருக்கும், இல்ல நம்மளோட குழந்தைக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இப்போ நவர்டேஸ்ல நாட் ஒன்லி த ஃபேமிலி காசஸ், அதாவது ஹெரிடிட்டரிங்கிறது மட்டும் ரீசன் கிடையாது, பிகாஸ் ஆஃப் த ஓவர் ட்ரீட்மெண்ட் டுவர்ட்ஸ் த ஓவரிஸ். ஓவரிஸ அதிகமா ஸ்டிமுலேட் பண்றதுனாலயும் இந்த மாதிரி ட்வின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிகாஸ் நவர்டேஸ் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க இல்லையா, இன்ஃபர்டிலிட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு, ஓவுலேஷனுக்காகவும் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷனுக்காகவும் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் மெடிசன்ஸ் அதெல்லாம் பண்ணும் போது ஓவரிஸ் வந்து ஓவரா ஸ்டிமுலேட் ஆயிருது, அதாவது அதிகமா அதை வந்து தூண்டிவிடப்படுது. அப்போ அதிகமா தூண்டிவிடப்படும் போது ஒரு ஃபாலிக்கலுக்கு பதிலாக ரெண்டு ஃபாலிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகி ஜஸ்ட் போத் ஆஃப் தெம் கெட் கன்சீவ்ட் அண்ட் போத் ஆஃப் தெம் கெட் இம்ப்ளான்ட் இன் த யூட்ரஸ். அப்படியே யூட்ரஸ்ல இம்ப்ளான்ட் ஆகும்போது அது தனித்தனியாகவும் இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஒரே சாக்லையும் ரெண்டுமே இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இவங்க கேட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் ட்வின்ஸ் இருந்தா ரெண்டாவது கொஞ்சம் ட்வின்ஸ் பிறக்குமா அப்படின்ற அந்த ஒரு, ஆனா அது டெஃபினட்டா ஒரு பெரிய பயம் தான், பட் அது வந்து 20% அதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. பிகாஸ் என்னன்னா நமக்கு ஃபேமிலி காசஸ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நம்மளோட அப்பா அம்மா நம்மளோட அப்பா அம்மாக்கு இல்ல நம்மளோட தாத்தா பாட்டிக்கு இல்ல அவங்களோட தாத்தா பாட்டிக்கு இல்ல நம்ம ஃபேமிலியில கண்டினியூஸா ஒரு ட்வின்ஸ் இருந்துட்டே இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க அப்படின்னா இன்னொரு பேபி நம்ம போறப்போ ஒரு 10-20% சான்சஸ் ஆர் தேர். ஆனா கண்டிப்பா அது இருக்காது அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது. அந்த ஃபேமிலி ட்ரெண்ட், அந்த ஹெரிடிட்டரி ஜீன்ஸ் ஆர் தேர் இன் ஆர் பாடி, ரைட்? அதனால ஒரு 10-20%, ரிமைனிங் 80% கண்டிப்பா வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நார்மல் சிங்கிள் பேபியா இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே மேம், அண்ட் இப்போ வந்து நாம இந்த பிசிஓடி ஆர் இன்ஃபர்டிலிட்டி பத்தி பேசும்போது டைம் ஃபுட் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஹவு இன் ஜென்ரலே நம்மளுடைய ஹெல்த்துக்கு தட் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது எந்த அளவுக்கு டைம்லி ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய. சாரி டு இன்டரப்ட், ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம், என்னோட பேர் நித்யா. ஓகே, சொல்லுங்க நித்யா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஈரோடு மாவட்டம் மேடம். என்னோட வயசு 18. ஓகே, கல்யாணம் எனக்கு 8 ஆச்சு. பீரியட் வந்து எப்ப பார்த்தாலும் தள்ளி போய் ஆயிட்டு இருக்கு. 10 எவ்வளவு நாளா இந்த மாதிரி டிலேட் ஆகுதுமா? எவ்வளவு நாளா, எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு டைம் கூட நான் கரெக்டான டைம்ல ஆகல. 10 வந்து 3 தள்ளி போயாச்சு. போகும் உங்களுக்கு லாஸ்ட் 8 அரௌண்ட் 30 பதிலா 40 இல்ல 38 அந்த மாதிரி ஆகுது இல்லையா? அப்படி தள்ளி, ஆமாங்க மேடம், அப்படி தள்ளி போய். ஓகே, அது வந்து காமன் மா, ஆஃப்டர் மென்ஸ் அதாவது மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு இர்ரெகுலர் மென்ஸ் அப்படிங்கிறது காமன், டில் 1 வரைக்கும் அந்த மாதிரி இருக்கலாம். மினிமம் 6 வரைக்கும் தான் இருக்கும் நிறைய பேருக்கு. உங்களுக்கு 8 வரைக்கும் இருக்கு அப்படிங்கறதுனால ஜஸ்ட் நீங்க ஜஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எதனால அந்த மாதிரி ஒரு இரெகுலாரிட்டி வருதுன்னா, நம்மளோட மைண்ட், நம்மளோட சர்க்கம்ஸ்டன்சஸ், நம்ம உள்ளர ஒரு ஃபேமிலிக்குள்ளார என்டர் ஆகிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம முன்னாடி இருந்த நம்மளோட என்வாயன்மெண்ட்க்கும் இப்ப நம்ம உள்ள போற என்வாயன்மெண்ட்க்கும் டோட்டலி இட் வில் டிஃபர், ரைட்? நம்ம பழகுற மனுஷங்க, நம்ம பேசுற விதம், நம் எல்லாமே, நம்மளோட மைண்ட் எல்லாமே மாறும். நம்மளோட மைண்ட் மட்டும் இல்ல, நம்மள பாடியில வரக்கூடிய சில பிசிக்கல் சேஞ்சஸும் இதுக்கு காரணமா இருக்கும். அது நீங்க பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு இதுக்கு மேல ஒரு 6 வரைக்கும் தான் அந்த மாதிரி இரெகுலாரிட்டி இருக்கும். 8 ஆயிடுச்சு, உங்களுக்கு இதுக்கு மேல ஒரு டவுட் இருக்குன்னா ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்குன்னா பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். சரிங்க மேடம். அப்புறம் இப்ப வந்து ரொம்ப எனக்கு வந்து
ஹலோ சொல்லுங்கம்மா. இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் உடம்பு அந்த மாதிரி ஃபீலிங் ஆயிருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து 38 தான் இருந்தேன், வந்து 45 இருக்கேன். 8 மந்த்ல வந்து 10 கோயம்புத்தூர்ல ஒன் ஆஃப் தி பிரான்ச் இருக்கு உங்களுக்கு நியர்பை தான் அது அங்க வாங்க டாக்டர்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கா வேற எதனால இந்த மாதிரி ரொம்ப அதிகமா வெயிட் கெயின் இருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க. பேசும்பொழுது ஃபீமேல் காசஸ் அண்ட் மேல் காசஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இப்போ ஃபீமேல் காசஸ்னா நம்ம பார்த்தோம்ல, இன்ஃபர்டிலிட்டிக்கு பிசிஓடி ஒன் ஆஃப் த ரீசன், இர்ரெகுலர் மென்சஸ். இது தவிர வேற என்ன எல்லாம் ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட்ஸ் மே காஸ் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட்னா சர்விக்ஸ், அதாவது கர்ப்பப்பையினுடைய வாய்ப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். சர்விக்ஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்கிறதுனாலையும் ஆல்வேஸ் வைட் ஓப்பன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் கன்சீவ் ஆனாலும் சீக்கிரமே ஜஸ்ட் அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லை, ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கர்ப்பப்பைக்குள்ள வரக்கூடிய கட்டிகள், அதை வந்து ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஃபைப்ராய்டு இருக்கிறப்போ உங்களுக்கு எந்த இடத்துல ஃபைப்ராய்டு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து கன்சீவ் ஆகிறதுக்கான ஒரு டிஃபெக்ட்ஸை வந்து அது கொடுக்கும். இப்போ ஃபைப்ராய்டு அப்படின்னா இன்டர்னல், அதாவது கர்ப்பப்பையில அதோட சர்ஃபேசஸ், அதோட வால் பகுதி அப்படிங்கறது மூணு லேயர்ஸ் இருக்கு, இன்டர்னல், மிடில் அண்ட் அவுட்டர் லேயர் அப்படின்னு சொல்றோம். அவுட்டர் லேயர்ல ஃபைப்ராய்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு எந்த வகையிலையும் பாதிப்புகளை கொடுக்காது. இல்ல மிடில் லேயர்ல இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் பெருசாகும் போது இந்த கர்ப்பப்பையை உள்ள சைஸை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். இன்டர்னலா, அதாவது இன்டர்னல் லேயர்ல வந்து ஃபைப்ராய்டு இருக்குன்னா கண்டிப்பா அவங்க கன்சீவ் ஆகிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரியான ஃபைப்ராய்டு இருக்குன்னா அதோட சைஸ் எவ்வளவு நாளா இருக்கு, அதனால வரக்கூடிய, அதனால இந்த மாதிரி ஃபைப்ராய்டு இருக்கும்போது அவங்களுக்கு ப்ளீடிங் ரொம்ப ஹெவியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு இரெகுலர் மென்சஸ் இருக்கும், ரொம்ப நாள் கழிச்சு ப்ளீடிங் வருது, ஆனா ரொம்ப நாளுக்கு, அதாவது எனக்கு ஒரு 30 டேஸ்க்கு பதிலாக ஒரு 45 டேஸ் 50 டேஸ் கழிச்சுதான் வருது மென்சஸ். வந்தாலும் வந்து ஒரு 5 டேஸ் 7 டேஸ்ல முடியறது இல்ல, ஐ டேக்ஸ் அரௌண்ட் 10 to 15 டேஸ் வந்து ப்ளீடிங் ரொம்ப ஹெவியா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அது வந்து ஃபைப்ராய்டுனால வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறதுனாலையும் பிளஸ் ஃபைப்ராய்டு உள்ளார இருக்கிறதுனாலையும் பேபி கன்சீவ் ஆனாலும் போய் இம்ப்ளான்ட் ஆக முடியாது, அதனால வந்து நமக்கு இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். ஓகே மேம், இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் மா, யார் பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க, சாந்தி. ஓகே சொல்லுங்க சாந்தி, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, டாக்டர் கிட்ட உங்க டவுட்ஸ் என்ன கேளுங்க. எனக்கு வந்து வயசு 42 ஆகுதுங்க. ஓகே. கர்ப்பப்பையில கட்டிச்சுன்னு சொல்லி எடுத்துட்டோம். சரிங்கம்மா. இப்ப வந்து எனக்கு முடி வந்து நிறைய கொட்டுது. சரிங்கம்மா. அதுக்கு வந்து என்ன மாதிரி உணவு முறைகள் எடுக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே ஓகே. கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணிருக்கீங்களா இல்ல கட்டி மட்டும் ரிமூவ் பண்ணிருக்கீங்களா? வாய்ப்புகள் நிறைய இருக்குமா, அதாவது ரத்த சோகை இருக்கிறதுனால முடி கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அது தவிர ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் ஏதாவது இருந்தாலும் இந்த மாதிரி முடி கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா. ஓகேவா, நீங்க உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அதிகமா இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க, லைக் புளிச்சக்கீரை, இல்ல நம்மளோட ஃபுட்ல இருக்கக்கூடிய பாலக், பேரிச்சம்பழம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, முருங்கைக்கீரை, அந்த மாதிரி நிறைய கீரைகள் எடுத்துக்கோங்க. அது கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க நிறைய. இப்போ அந்த மாதிரி ஒரு இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம பாடியில அந்த பிளட் கவுண்ட்ஸ் வந்து ஹீமோக்ளோபின் கவுண்ட்ஸ் ரைஸ் ஆகும், உங்களுக்கு முடி கொட்டுறது குறையும். இது தவிர இதுக்கு மேலே நான் இதெல்லாம் எடுத்துக்க தான் செய்கிறேன், ஈவன்தோ எனக்கு முடி கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு அதுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்.
அண்ட் ஃபீமேல் காசஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, ஜஸ்ட் சர்வைக்கல் காசஸ் அப்படின்னு பார்த்தோம், ஜஸ்ட் யூட்ரைனில் வரக்கூடிய காசஸ் அப்படின்னு பார்த்தோம். இது தவிர அப்படின்னா எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. எண்டோமெட்ரியோசிஸ்னால் என்னன்னா ஜஸ்ட் கர்ப்பப்பையில் உலர நடக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து கர்ப்பப்பையில் வெளியில் எங்கே வேணாலும் நடக்கும், டியூரிங் அதாவது கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் அது சதை போன்ற சதை வந்து டோட்டல் அப்டமன் பெல்விக்ல வேற எங்கேயாவது பக்கத்துலயோ பெல்விக் ஃப்ளோர்லயோ இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஆகும்போது கர்ப்பத்துள்ள எண்டோமெட்ரியோசிஸ் ஆகுது. அந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து அந்த இடத்துலயோ அந்த டிஷ்யூ எங்க இருக்கும் அந்த இடத்துலயும் அந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு சிவியர் பெயின் அண்ட் ப்ளீடிங் ஒரு ஹெவியா ஒரு மாதிரியான ஒரு இர்ரெகுலாரிட்டிஸ் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். இந்த மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறது டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னொரு விஷயம் அப்படி நம்ம சொல்லணும்னா ஜஸ்ட் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்னா வெறும் ஜஸ்ட் பெல்விக் அப்படின்னாலே கர்ப்பப்பை ஓவரிஸ் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் யூரின் பாஸ் பண்ணும்போது இல்லை அன்ஹைஜீனிக் வே இல்லை ப்ராப்பர் இம்ப்ராப்பர் வாஷிங் அதனாலலாம் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரலாம். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனை நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணலை அப்படிங்கிறப்போ இது வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸாக மாறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே மேம், இப்போ இன்னொரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம், லாலிக்கு இது வாலாகல வந்து மணிகண்டன் பேசுறாங்க. சொல்லுங்க மணிகண்டன். மேடம் எங்களுக்கு நாலு என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணிருக்கீங்க? லேப்டாஸ்கோபி பண்ணி வச்சீங்க, அல்ட்ராஸ்கோபி பண்ணி வச்சீங்க. ஓகே. செமினல் அனாலிசிஸ் அந்த கவுண்ட் ரிப்போர்ட்ஸ் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச் போங்க. இங்க சென்னையில வந்து வேளச்சேரியில இருக்கு, உங்களுக்கு நியர்பை அதாவது. ஓகே, ஜஸ்ட் யூ கேன் கம் பை ட்ரெயின் இட் செல்ஃப். நீங்க நேர்ல வாங்க, டாக்டர் உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரீசன் பிஹைண்ட் தட் அப்படிங்கறத பாப்பாங்க. இப்போ உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கும் வயசு கம்மி தான், உங்க வயசுக்கும் கம்மி தான், வேற எந்த காரணங்களும் இல்ல, கன்சீவ் ஆகிறதுக்கு வேற எந்த தடைகளும் இல்லை அப்படிங்கிறப்போ, ஈவன்தோ இருந்தாலும் உங்களுக்கு கன்சீவ் ஆகல, வேற என்ன ரீசன், நீங்க எல்லா டெஸ்டும் பண்ணிருக்கீங்களே கூட வேற என்ன காரணம் இருக்கும் அப்படிங்கறத ஃபுல்லா டீடைல்டா உங்ககிட்ட என்கொயர் பண்ணுவாங்க. என்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நம்ம மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. அது மூலமா நீங்க நார்மலாவே கன்சீவ் அவங்க உங்க வைஃப் நார்மலா கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க நேரில் வாங்க சார். ஓகே. ஓகே, தேங்க்யூ சோ மச் சார், அழைத்ததுக்கு நன்றி. அண்ட் நம்ம வந்து இந்த காசஸ் பத்தி பேசிட்டு இருக்கும் போது நம்மளுடைய ஒரு பேர் திருமணத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து மென்சஸ் இர்ரெகுலரா இருந்தது அப்படின்ட்டு, பட் அதுக்கு முன்பு திருமணத்துக்கு முன்பு இர்ரெகுலர் மென்சஸ் இருந்து பட் பிசிஓடி இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது அண்ட் மேபி அனிமிக்கா இருக்கலாம் ஆர் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா திருமணம் ஆன பிறகு இதெல்லாம் சரியாயிடும் நார்மல் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை? ஆக்சுவலா அது வந்து நம்ம மெத் அப்படின்னே சொல்லலாம், ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற அதுதான் சொல்ல முடியும். ஜஸ்ட் இர்ரெகுலர் மென்சஸ் இருக்கு அப்படின்னா இப்போ உங்க சொன்னவங்களுக்கு முன்னாடி வந்து ரெகுலரா இருந்தது, ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு இர்ரெகுலரா ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடி இர்ரெகுலரா இருக்கவங்க மேரேஜ் ஆனா சரியா, நம்ம வீட்டுல பாட்டிங்கெல்லாம் நிறைய சொல்லுவாங்க இல்ல இல்ல கல்யாணம் ஆனா சரியாயிடும். அது வந்து என்னன்னா நம்ம பாடியில வரக்கூடிய பிசிக்கல் அண்ட் மென்டல் சேஞ்சஸ்னால சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அவ்வளவுதான். அது வந்து கண்டிப்பா சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடையாது, ஜஸ்ட் ஒரு எதிர்பார்ப்பு. குழந்தையின்மை அந்த டாபிக் தான் நாம கவர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஃபீமேல் காசஸ் பத்தி சொல்லிட்டு நம்ம ஃபீமேல் காசஸ்ல எண்டோமெட்ரியோசிஸ் அது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் சொன்னோம். இது இன்னொரு முக்கியமான காஸ்னு பார்த்தோம்னா டியூபல் பிளாக், அதாவது ஃபெலோபியன் டியூப்ஸ்ல வரக்கூடிய பிளாக்ஸ், அது அதனால வரக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து ஃபெலோபியன் டியூப்ல ஒரு இன்ஃபெக்ஷன், அதாவது நம்ம சொல்றோம்ல இப்ப
இன்ஃபெக்ஷன் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் மேலே ஸ்ப்ரெட் ஆகிறது மூலமாக பிஐடி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அடிஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஜஸ்ட் நமக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த பெல்விக் இன்ஃப்ளமேஷன் வந்து டியூப்ஸில் போய் அந்த இன்ஃப்ளமேஷன் அதாவது இன்ஃபெக்ஷன் டியூப்ல போகிறதுனால டியூபல் பிளாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எய்தர் ஒன் சைடாகவும் இருக்கலாம் இல்லை டூ சைட்ஸ் அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் போத் சைட்ஸாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. இப்போ இது ஒன் சைடாக இருக்கு அப்படின்னா ஒன் சைட் டியூப் இஸ் ரிமைனிங் ரைட், அதில் நமக்கு வந்து நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இந்த ரெண்டு சைடு டியூப்புமே பிளாக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர், எனக்கு வந்துட்டு டெஸ்ட் டியூப் பேபி தான் வந்து ஃபைனலைஸ் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிங்கன்னா அப்படி இருக்கிற பட்சத்துலேயும் நமக்கு பாசிட்டிவ் ஹோமியோபதியில் அதுக்கான மருந்துகள் இருக்குது, நம்ம அதை கொடுக்கறது மூலமாக நீங்கள் நார்மல் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ. இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஹலோ சொல்லுங்கம்மா. நீங்க கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. லைன் கட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ டியூபல் பிளாக் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. இப்போ இந்த மாதிரி டியூபல் பிளாக் கேசஸ் வந்து நிறைய பேர் என்ன எப்படி நினைப்பாங்கன்னா, எனக்கு பிளாக் டியூப்ல வந்து பிளாக் இருக்கு, அடைப்பு இருக்கு, கருக்குழாய் அடைப்பு அது இருக்கு, அதனால வந்து எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன் மோட்ல போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்துட்டு டியூபல் பிளாக் இருக்குன்னா கண்டிப்பா டெஸ்ட் டியூப் பேபி தான், டெஸ்ட் டியூப் பேபி வரைக்கும் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியாது, இட்ஸ் சோ எக்ஸ்பென்சிவ், அதனால என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்கிறதுக்கு ஐ கேன் அடாப்ட், அதர்வைஸ் ஐ கேன் ஸ்டே ஆஸ் சச், இப்படியே நான் இருந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டாப் அந்த மாதிரி குழாய் அடைப்பு இருக்கு அப்படின்னாலும் நமக்கு ஹோமியோபதி மெடிசின்ஸ் கான்ஸ்டியூஷனலா கொடுக்கறது மூலமா அந்த பிளாக்கையும் ரிமூவ் பண்ண முடியும். அது மூலமா நீங்க நார்மல் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க நமக்கு பாசிட்டிவ் ஹோமியோபதியில. இல்ல எனக்கு வந்துட்டு பிளாக் இருக்கு, ஒன் சைட் டியூப் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு சைட் டியூப் தான் அதுலயும் எனக்கு பிளாக் இருக்கு, டாக்டர் வந்து டெஸ்ட் டியூப் பேபி தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஈவன்தோ நான் ஒரு தடவை டெஸ்ட் டியூப் பேபியும் ட்ரை பண்ணிட்டேன், தட் இஸ் ஐவிஎஃப்னு ட்ரை பண்ணிட்டேன், அதுலேயும் வந்து எனக்கு சக்ஸஸ் இல்லை, செகண்ட் டைம் வந்து ட்ரை பண்ண சொன்னாங்க ஐ எம் நாட் வில்லிங் டு கோ ஃபார் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் தே கேம் ஃபார் பாசிட்டிவ் ஹோமியோபதி அண்ட் தே கெட் கன்சீவ்ட் வித் தட் ஹோமியோபதி மெடிசன் வித் இன் 8 to 9 months, தென் தே காட் அ பேபி, நோ நைஸ் பேபி ஆல்சோ தே ஆர் ஹேவிங். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹோமியோபதி பாசிட்டிவ் ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனலாக நமக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ஈவன் வெறும் கருக்குழாய அடைப்பு மட்டும் இல்லை, உங்களோட மனசில் இருக்கக்கூடிய பாரம் அந்த அழுத்தத்தையும் உங்களுக்கு அது மூலமாக ரிமூவ் பண்ண முடியும். அதனால உங்களுக்கு ஒரு ஃப்ரீ மைண்ட் பிளஸ் பாடியும் ஃப்ரீயாக இருக்கும், உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும், அது மூலமாக நார்மல் பேபிஸ் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நைஸ் மேம். சோ நீங்க இது கான்ஸ்டிடியூஷனலா அப்படினு சொல்லும்போது வரவங்களுக்கு நீங்க வந்து கவுன்சிலிங்கும் கொடுக்கறீங்க. கண்டிப்பா. பட் சில பேர் இருப்பாங்க பல ஆண்டு காலம் ஆகியும் அவங்களுக்கு குழந்தைகள் இல்லாம இருக்கும். அதுக்கு முன்னால இப்ப ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். கால் மறுபடியும் கட் ஆயிருச்சு. சோ இப்போ பல ஆண்டு காலமா குழந்தை இல்லாம இருக்கும். சோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து நிச்சயமா மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ அப்படி அவங்க உங்களை வந்து பார்க்க வரும் நிறைய ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணிருப்பாங்க. அண்ட் உங்களை பார்க்க வரும்போது அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் குறையறதுக்காகவும் நீங்க நிறைய மெடிசன்ஸ் கொடுப்போம். இப்போ மேரேஜ் ஆகி எனக்கு வந்துட்டு அரௌண்ட் 28 years மேரேஜ் ஆச்சு, மேரேஜ் ஆகி எனக்கு 10 to 12 years ஆயிடுச்சு, நவ் ஐ எம் 38 to 40. இப்போ வந்து நான் இது வரைக்கும் நான் கன்சீவ் ஆகவே இல்லை, எனக்கு வந்துட்டு தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லை, பிபி இல்லை, சுகர் இல்லை, என்னோட ரெகுலர் மென்சஸ் வேற எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை, பட் Till now, I am not getting pregnant. Even though, I am not getting pregnant. இங்க பாஸ் ஹோமியோபதியில ஒரு கேஸ் லைன்ல இருக்கு. வணக்கம். வணக்கம். ஹலோ சொல்லுங்க, யார் பேசுறீங்க? என் பேர் மௌனப்ரியா. எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாங்க ரெடிஸ்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ நான் கன்சீவ் ஆக செகண்ட் பேபி. ஓகே. 9 மந்த்ஸ் ஆகுது. சரிங்கமா. சோ சம்டைம்ஸ் வந்து எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து துடிக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, துடிக்கிற மாதிரினா உங்களுக்கு ஜஸ்ட் பேபி மூமெண்ட்ஸ் தெரியதா இல்ல உங்களோட பாடியில ஒரு துடிப்பு தெரியதா? படபடப்பு. ஓகே. அந்த துடிப்பு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தெரியற மாதிரி தெரியுது. ஜஸ்ட் உங்களோட பிளாங்க்ல உங்களுக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கிற மாதிரி இருக்கா? ஆ, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் விட்டா எப்படி இருக்கு அந்த மாதிரி?
உங்களோட டிவி வால்யூம் குறைச்சிட்டு நீங்க பேசுங்கம்மா. ஆ சொல்லுங்கம்மா. உங்களுக்கு நெஞ்சு படபட நடிச்சுக்கிற மாதிரி இருக்கான்னு கேக்குறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வயர்ல. எனக்கு ஹார்ட் பீட்ல ரொம்ப ஒரு அதிகமா அடிக்கிற மாதிரி இல்ல, அது லேசா. ஓகே ஓகே. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஒரு படபடப்பு இருக்கு இந்த இடத்துல, ஒரு துடிக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கு. அது பயப்பட வேண்டாம். உங்களோட குழந்தையினுடைய ஹார்ட் ஜஸ்ட் உங்களுக்கு துடிப்பு நல்லா தெரியுது அப்படின்னா போதும். உங்களுக்கு மினிமம் ஒரு 2-3 hours குள்ளர ஒரு 5-10 times ஆகுது குழந்தை வந்து துடிக்கிறது. மூமெண்ட்ஸ், அசைவு, குழந்தையோட அசைவு தெரிஞ்சது அப்படின்னா குழந்தை நார்மலா இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வந்துட்டு பெயின் இருக்கு அப்படின்னா வேற ஏதாவது காரணங்கள், அதாவது ஒரு கிட்னி ஸ்டோன்ஸ் இல்லைன்னா வேற இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. முன்னாடி கிட்னி ஸ்டோனோட ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கு அப்படின்னா மேபி அதை நம்ம சஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை முன்னாடி அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே இல்லை இப்போதான் இருக்கு அப்படின்னா நீங்க நெக்லெக்ட் பண்ணிடலாம். 9 months அப்படிங்கிறப்போ நீங்க கண்டிப்பா வந்து அதை உங்களோட கைனகாலஜிஸ்ட் கிட்ட செக் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியமா. Thank you so much for calling. And இல்ல வந்து மேல் காசஸ் பத்தி சொல்லுங்க. எஸ், ஆக்சுவலா இப்போ ஃபீமேல் காசஸ் நம்ம ஃபுல்லா முடிச்சோம். இப்போ காசஸ் வில் டிஃபெக்ட், அதாவது விந்தணுக்கள் உற்பத்தியே வந்து நமக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன் டிஃபெக்ட்ஸ்னால, அதாவது அவங்களுக்கு இன்டு அன்டிசென்டர்ட் டெஸ்டிஸ் அந்த மாதிரி இருக்கிறனாலையும், பிளஸ் நமக்கு நமக்கு இருக்கிற மாதிரி இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கும் இருக்கு. அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளார போய் ஸ்ப்ரெட் ஆகும்போது அதனால வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஸ்பெர்ம் வில் கவுண்ட், ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து குறையறதுக்கும், இல்லை ஒரு சிலருக்கு ரொம்ப ஸ்மால் டெஸ்டிஸ் அதாவது விந்து பையனுடைய சைஸே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஸ்மால் டெஸ்டிஸ் இருந்தாலும் அந்த மாதிரி விந்தணுக்கள் உற்பத்தியே குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனி அதர் சர்ஜரிஸ் தி அண்டர்வென்ட், அதாவது ஒரு இன்க்வெனல் ஹெர்னியா சர்ஜரிஸோ இல்லைனா எனி யூரித்ரல் சர்ஜரிஸோ அவங்க பிளாடர் சர்ஜரிஸ் அந்த மாதிரி ஏதாவது போறாங்க அப்படிங்கிறப்போ அதுல வரக்கூடிய சின்ன சின்ன மாறுதல்கள் இல்லை குறைபாடுகள்னால விந்தணுக்கள் உற்பத்தியில குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே மேம். அண்ட் இப்போ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்க போறோம் அப்படின்ற டைம்ல போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குமா? எஸ் கண்டிப்பா. இப்போ நமக்கு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதுக்கான காரணம் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தே மே நாட் நோ. முன்னாடிலாம் வந்துட்டு ஃபீமேல் காசஸ் தான் மோஸ்ட்லி வெளியில வரும், நமக்கு சொல்றதே வந்துட்டு இவங்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வருவாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஆக்சுவலா மேல்ஸ் ஆர் கம்மிங் அவுட், இல்லை இஃப் எனி ரீசன்ஸ் இல்லை எனி அதர் காசஸ் பிஹைண்ட் மீ ஆல்சோ ஐ எம் ரெடி டு சீ தட் அப்படிங்கிற மாதிரி முன் வர்றாங்க இப்போலாம். முன்னாடி வந்து அதை வந்து ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸாக, ஓகே மேல்ஸ்க்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அப்படின்னாலே ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக நினச்சிப்பாங்க. இப்போ நவர் டேஸ் உள்ள பீப்புள்ஸ் ஆர் ரெடி டு கம் அவுட் வெளில வந்து, இஃப் இட் இன் கேஸ் எது எனி ப்ராப்ளம் ஐ எம் ரெடி டு ரெக்டிஃபை தட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் டேக் பார்ட் டு டே இன் த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே மேம். இப்போ இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். நான் கவிதா பேசுறேன், பூங்குழி பேசுறேன். சொல்லுங்க. அதாவது வந்து நான் வந்து செகண்ட் பேபி கன்சீவ் இருக்கேன். ஓகே. பாப்பா வந்து 8 மந்த்ஸ் நாளையோட ஸ்டார்ட் ஆகுது. சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் பாப்பா வந்து ஆயில கேஸ் போட்டு எடுத்தாங்க, எனக்கு பத்தி பிரஷர் அதிகமா இருக்கு சொல்லிட்டு. சரிங்கம்மா. இப்போ செகண்ட் பேபி ஆயில கேஸ் ஆகுமா இல்ல நார்மல் டெலிவரி ஆகுமான்னு கேக்குறேன். செகண்ட் பேபி, இப்போ ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் எவ்வளவு இயர்ஸ் டிஃபரன்ஸ்மா? 2.5 years எடுத்திருக்காங்க மேபி பேபியோட ஹெட் வந்து போடுவாங்க. இல்ல உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கஷ்டம் வராம இருக்கிறதுக்கு ஃப்ளோர் எக்ஸசைசஸ் இருக்கு, பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களோட கைனகாலஜிஸ்ட் கேட்டுக்கலாம், இல்ல நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதிக்கு சொல்லிக் கொடுப்போம். என்ன கம்ப்ளைண்ட்ஸோட வராங்களோ அது கூட அவங்களோட பசி, தண்ணி தாகம், தூக்கம், யூரின் மோஷன், அவங்களோட வெதர் டாலரன்ஸ், அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கு, எதனால அவங்களுக்கு டிப்ரெஷன் ஆயிருக்காங்களா, இல்ல இவ்வளவு நாள் குழந்தை இல்லைங்கிறதுனால வருத்தம், இல்ல வேற ஏதாவது காரணம், உள்ள ஃபேமிலியில ரொம்ப ஸ்ட்ரெஸ், இல்ல ஆபீஷியல் ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணும் போதே 50% ஆஃப்
கப்பிள்ஸ் மே கெட் அ பேபி இல்ல, அது கூட சேர்ந்து நம்ம பிசிக்கலா இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸையும் ட்ரீட் பண்றோம் அப்படிங்கிறப்போ நமக்கு சீக்கிரமாவே கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நம்ம நிறைய கொடுக்க முடியுது இங்க பாசிட்டிவ் ஹோமியோபதியில. கான்ஸ்டியூஷனல் மெடிசன் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க பாசிட்டிவ் ஹோமியோபதியில மெயின் அப்படின்னு சொல்றோம். என்னன்னா ஆஸ் அ ஹோலா ட்ரீட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வேற என்னெல்லாம் காரணங்கள் இருக்கோ, இப்போ வெறும் டியூபல் பிளாக் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா வெறும் அது மட்டும் ட்ரீட் பண்ணாம ஆஸ் அ ஹோலா ட்ரீட் பண்ணும்போது போத் ஆஃப் தம் ட்ரீட்டட் இன் அ சிங்கிள் சைமல்டேனியஸா ரெண்டுமே ட்ரீட் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ வெறும் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஜஸ்ட் டியூபல் பிளாக் இருந்த ஒரு பேஷண்ட் வந்து ரெக்கவர் ஆனாங்க, இப்போ மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆச்சு, எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு, தைராய்டு இருக்கு, என்ன நான் கன்சீவ் ஆகல, ஐ எம் அரௌண்ட் 38 இயர்ஸ் 40 இயர்ஸ் அப்படின்னு இருந்தவங்க ஜஸ்ட் அவங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து லாஸ்டா ஒரு 2 to 3 இயர்ஸா வந்து எனக்கு மென்சஸே ஆகல, ஜஸ்ட் பீரியட்ஸே வரல, எனக்கு எல்லா டாக்டர்ஸ்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா ப்ரீமெச்சூர் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து கருண் அதாவது தூரம் நின்றுடுச்சு, இதுக்கப்புறம் நீங்க கன்சீவ் ஆகிறது கஷ்டம் அப்படின்னு. ஆஃப்டர் தட் அந்த அதுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து பிகாஸ் ஆஃப் த டயபெட்டிஸ்னாலையும் பிசிஓடி கம்ப்ளைண்ட்னாலையும் தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ்னாலையும் தான் அவங்களுக்கு மென்சஸ் வரல அப்படின்னு அதை பேஸ் பண்ணி நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து அவங்க அவங்க வந்து ஜஸ்ட் நார்மல் ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு வந்து அகெயின் நவ் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் அண்ட் ஷீ இஸ் 3 மந்த்ஸ் அரௌண்ட் 40 இயர்ஸ் ஷீ இஸ் 40 வயசுலையும் அவங்களுக்கு வந்து பிகாஸ் தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ்னால தான் மென்சஸ் வரல அப்படிங்கிறத நம்ம பேஸ் பண்ணி ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு மென்சஸ் ஒரு 2 to 3 மந்த்ஸ் ரெகுலராக வந்து ஷீ கன்சீவ் நவ் ஷீ இஸ் 3 மந்த்ஸ் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம 40 இயர்ஸ் ஏஜ் ஒரு ப்ராப்ளம் கிடையாது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு இஷ்யூஸ் கிடையாது, அவங்க என்ன மாதிரியான மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதை சரி பண்ணனாலே அவங்களுக்கு நார்மலாக ரெகுலராக மென்சஸ் ஆகி அது மூலமாக நார்மல் கன்சீவ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் ரேட்ஸை நமக்கு வந்து பாசிட்டிவ் ஹோமியோபதியில் கொடுக்கற மூலமாக எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் இல்லை எனக்கு உடனே இருக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இல்லாமல் நீ பாசிட்டிவ் ஹோமியோபதி வரும்போது தே வில் கெட் அ பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் அண்ட் கெட் அ பேபி நார்மல் பேபி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். லவ்லி மேம், வெரி நைஸ் டு ஹியர் திஸ் அண்ட் வெரி ஹாப்பி டு ஹியர் திஸ். அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த இன்ஃபர்டிலிட்டிங்கிறது அதோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அதிகமாயிருக்கா, அந்த ரேட் வந்து அதிகமாயிருக்கா, அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது முன்னாடி எல்லாம் ஒரு ஒரு ஊர்ல இந்த ஒரு 2-3 ஃபேமிலியில தான் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஒரு 100 பீப்புள்ஸ் இருக்காங்களா அதுல ஒரு 2 couples கண்டிப்பா வந்து குழந்தை இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற சொல்ல முடியுது. ஏன்னா அவங்களோட நேச்சர், அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்களோட டயட், அவங்களோட பிஹேவியர், ஆட்டிடியூட், அவங்களோட ஒர்க் ஸ்ட்ரெஸ் எல்லாமே அதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு முன்னாடி ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி சொல்றோம், இப்போ வந்து நம்மளோட ஃபுட் ஒபிசிட்டி இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். பிகாஸ் நம்ம ஒர்க் நேச்சர் வந்து மோஸ்ட் ஆஃப் இப்ப எல்லாம் வந்து சிட்டிங் போஸ்டர் தான், நம்ம சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க், சிட்டிங் போஸ்டர்ல தான் ஒர்க் இருக்கு. அப்படி இருக்கப்போ நம்மளோட டயட்டையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டிப்பா மாத்திக்கணும் இல்லையா. ரொம்ப அதிகமாக கார்போஹைட்ரேட் டயட் எடுத்துக்காம மோர் ஃபைபர்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டயட் எடுத்துக்கும் போது ஈவன் நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற பீப்புளா இருந்தாலும் அவங்க எடுத்துக்கக்கூடிய நான்வெஜ்க்கு தகுந்த மாதிரி லிட்டில் பிட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி தே ஷுட் டூ. பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை நான் வந்து ஃபுட் மட்டும் நல்லா எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ இந்த ஒபிசிட்டி வில் ஸ்டார்ட். ஒன்ஸ் ஒபிசிட்டி ஸ்டார்ட் ஆனா எதர் மேலா இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் சரி ஷியோர்லி இட் வில் இம்பாக்ட் இன் த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகே மேம், சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்பவே ஆல்சோ இப்ப வந்து நிறைய யூசிங் தி ஸ்கிரீன்ஸ் எல்இடி ஸ்கிரீன்ஸ் எல்சிடி ஸ்கிரீன்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, அண்ட் ரொம்ப நேரம் வி சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர். கண்டிப்பா அது எந்த அளவுக்கு இன்ஃபர்டிலிட்டி காரணமா? ஆக்சுவலா சிட்டிங் அப்படிங்கிறது நம்மளோட ஐஸ்க்கு மட்டும் இல்லை நம்மளோட மைண்ட்க்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ், அதோட ரேசஸ் வந்து நம்மளை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். முன்னாடி எல்லாம் கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரேர், ஏதோ ஒரு 1 லட்சத்துல ஒருத்தருக்கு இந்த மாதிரியான கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ அது மாதிரி இல்லை. கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்ஸ் பத்தி ரிசர்ச் பண்றதுக்கான இன்ஸ்டியூட்ஸே நிறைய வந்திருக்கு அப்படிங்கிறப்போ புட்டிங் ரிசர்ச் சென்டர் அண்ட் டு ப்ரிவென்ட் த கன்ஜெனிட்டல் அனாமலிஸ். ஓகே, அப்போ நமக்கு இந்த மாதிரி ரேசஸ் வாய்ப்புகள் இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். முடிஞ்ச நம்ம அதுக்காக நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம வி கான் ஜஸ்ட் நெக்லெக்ட் அண்ட் இல்லை வேற மாத்திக்க முடியாது இல்லையா. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அதை அதை வச்சு ஒர்க் பண்றது இட் வில் குட். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் ஹேண்ட்லிங் தேர் லேப்டாப்ஸ் இன் தேர் ஓன் லெக்ஸ், அதை வச்சுக்கிட்டே வந்து லேப்டாப் மடியில் வச்சுட்டு கவுண்ட் குறையறதுக்கும் இல்ல இந்த குவாலிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம் குறையறதுக்கும் நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்கு. அதாவது ஹெல்தி ஸ்பெர்ம்ஸ் அதோட கவுண்ட் வந்து ரொம்ப குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான டெக்னிக்கல் அதாவது சிஸ்டம்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்
குறைஞ்சது மினிமம் 1 or 2 feet டிஸ்டன்ஸ்ல வச்சு நம்ம ஒர்க் பண்றது இட்ஸ் குட், பிகாஸ் அந்த ரேஸ்ல இருந்து நம்ம ப்ரிவென்ட் ஆக முடியும். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு குழந்தை இன்மைங்கிற டாபிக் எடுத்துக்கிட்டு அதுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கு, அதுக்கு என்னெல்லாம் தீர்வுகள் நம்ம பண்ணலாம், வீட்லயே என்ன மாதிரி ரெமிடிஸ் பண்ணலாம், இப்படி பல விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க நன்றி. அண்ட் இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேயர்களுக்கும் எங்களை தொடர்பு கொண்ட நேயர்களுக்கும் மிக்க நன்றி. திரும்பவும் இதே போன்ற ஒரு அருமையான நலம் காக்க நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.